வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. கடந்த சில வகுப்புகளாக ஞான பேழை என்ற பொக்கிஷத்திலிருந்து சில மணிகளை, நவரத்தினங்களை தொகுப்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தலைப்புகளிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ள இருப்பது எண்ணமும் இச்சையும் என்ற தலைப்புகளிலே எழுதியுள்ள கவிதைகள். இதிலே நம்மை இயங்க வைக்க கூடியது என்ன என்று பார்த்தால் எண்ணம். எண்ணமே மனித வாழ்க்கையின் சிற்பி. எண்ணம் போல வாழ்வு எண்ணிய எண்ணிய ஆங்கு எய்துவர், எண்ணியவன் உறங்கலாம், எண்ணங்கள் உறங்குவதில்லை என்றெல்லாம் கேட்கிறோம், சொல்கிறோம், பேசுகிறோம். இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது எண்ணம். அந்த எண்ணம் என்பது என்ன? வாழும் மனிதர்களுக்கு பூமியினுடைய உந்து வேகத்தினாலே, இயற்கையின் இயல்பூக்கத்தினாலே ஜீவகாந்த நிலை மாறுபட்டு தேவை என்ற உணர்வு வரும்போது அது மனதின் அலையாக எண்ணம் என்ற ஒரு நிலையாக மாறுகிறது. எண்ண அலைகளிலே ஏற்படுகின்ற அனுபவ அனுபவங்கள் மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தி எண்ணங்களின் தொகுப்பான மனம் எனும் நிலையை, திணிவை பெறுகிறது. மீண்டும் மனதின் எழுச்சிதான் எண்ணங்களாக, அதன் இயக்கமாக, எண்ணம் சொல் செயல் என்ற ஸ்ரீகரணமாக மலர்ந்து அனுபவங்களை இன்பமாகவோ துன்பமாகவோ நம்முடைய ஆன்மாவில் பதிவு செய்கிறது. உடலிலே இருக்கக்கூடிய 5 புலன்களின் உதவியால் இது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. முழுமையாக சொல்லப்போனால் எண்ணங்களின் தொகுப்பே மனம், மனதின் எழுச்சியே எண்ணம், மனித வாழ்க்கைக்கு மூலமே எண்ணம். இதையே மகரிஷி அவர்கள் எண்ணமே இயற்கையின் எழுச்சி என்கிறார். எண்ணத்தின் நிலைகள் என்ற தலைப்பிலே ஒரு கவியை பார்ப்போம். எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். எண்ணத்தின் நிலை காட்ட முடிவதில்லை, இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை. எண்ணம் எழும் இடமோ ஓர் புள்ளியாகும், இயங்கு முடியும் அளவோ அகண்டாகாரம். எண்ணமே செயற்கை கருவிகளால் ஆன அனைத்தினோடு இயற்கை கருவிகளையெல்லாம் இயக்கும் சக்தி. எண்ணம் என்ற இயற்கையின் எழுச்சி மிக உயர்ந்த நிலை. அதை கொண்டுதான் எதையும் செய்யவும் சாதிக்கவும் முடியும். எண்ணத்தால் நினைத்தால் நாம் இருந்த இடத்திலிருந்தே நயாகரா நீர்வீழ்ச்சியை கூட நினைக்க முடியும். நாம் எண்ணுகின்ற எண்ணத்திலே மகாசக்தியான இயற்கை என்னும் மூலத்தையே உணரக்கூடிய ஆற்றல் உண்டு. துரியாதீத தவத்திலே எண்ணம் என்ற மனமே சுத்த வெளியோடு எண்ணமற்ற நிலையிலே உறைந்து கரைந்து நிற்கக்கூடிய உயர்ந்த நிலையை தொட முடியும். ஆனால் அதை உணரத்தான் முடியும். உணர்ந்ததை மற்றவர்களுக்கு காட்சியாக உணர்த்த முடிவதில்லை. ஆனால் அவர்களுடைய மனதால் உணரும் நிலையை உருவாக்க முடியும். காட்சியாக காட்ட முடியாது என்பதால் இல்லை என்று எவராலும் சொல்லவும் முடியாது. இறைநிலை எண்ணம் இரண்டும் உணர வேண்டுமென்றால் தன்னிலை உணர்வு ஏற்பட வேண்டும். கருமையத்திலே புள்ளியாக அலையாக தோன்றக்கூடிய எண்ணம் உடலளவிலே 5 புலன்களின் எழுச்சியினாலே செயல்படும் போது அகண்டாகாரம் என்ற பிரபஞ்ச வெளியெல்லாம் கடந்து முடிவை காணும் ஒரு நிலை சுத்த வெளி. அந்த எண்ணமே மனிதனின் பஞ்சேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் என்ற 10 கருவிகளின் துணையோடு எல்லா அனுபவங்களையும் இந்த பூ உலகிலே பெற்றுத்தருகின்ற அபார சக்தி. அதை இன்றைய விஞ்ஞானத்திற்கு ஓமை சொல்லலாம். அந்த எண்ணத்தை ஆக்கத்திற்கும் வெளிப்படுத்தலாம், அழிவுக்கும் வெளிப்படுத்தலாம். ஆக்க எண்ணம் நல்லெண்ணம் என்றும், அழிவை ஏற்படுத்தும் எண்ணம் தீய எண்ணம் என்றும் வரையறுக்கிறோம். எனவே எல்லாவற்றிற்கும் மூலகாரணம் எண்ணமே. இறைநிலை உணர்வு ஏற்படவும் நல்ல எண்ணம் வேண்டும்.
அவம் எனப்படுகின்ற அதர்மம் செய்யவும் எண்ணமே செயல்பட வேண்டும். எண்ணம் என்பது மனம் எனும் வில்லிலிருந்து போரப்படக்கூடிய அம்பினை போல, எதை நோக்கி நாம் செலுத்துகிறோமோ அங்கு செல்லக்கூடியது. எவ்வளவு மன திணிவோடு செலுத்துகிறோமோ அவ்வளவு தீர்க்கமாக செல்லக்கூடியது. எதை நோக்கி செலுத்துகிறோமோ அதன் விளைவையும் நமக்கு அனுபவமாக கொடுக்கக்கூடியது. எனவேதான் எழக்கூடிய ஆயிரம் எண்ணங்களை அடக்க முடியாது. அவற்றை ஆராய்ந்து நல்ல எண்ணங்களை மட்டுமே நாம் எடுத்துக்கொண்டு அல்லதை விட வேண்டும் என்று எண்ணம் ஆராய்தல் என்ற செய்முறை பயிற்சியை அற்புதமாக எளிமையாக நமக்கு தந்தறிந்திருக்கிறார் நம்முடைய அருட்தந்தை அவர்கள். அதனை பற்றி அகத்தாய்விலே முழுமையாக அனுபவித்து வருகிறோம். எனவே எழும் எண்ணத்தின் விளைவை அறிந்து நல்ல எண்ணங்களையே நினைக்கக்கூடிய சங்கல்பத்தை நமக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நல்லெண்ணம் தீயெண்ணம் என்பவற்றை விழிப்பு நிலையோடு அதன் விளைவும் பயனையும் வகைப்படுத்தி ஆராய பழக வேண்டும். ஏனென்றால் எண்ணமே சொல்லாகவும் செயலாகவும் மாற்றமடைகிறது. இதையே இச்செயலின் வேகம் என்ற தலைப்பிலே கொடுக்கிறார் அருட்தந்தை அவர்கள். இச்சையின் வேகம் என்ற தலைப்பிலே 40வது கவியாக மகரிஷி கொடுத்திருக்கிறார். எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாளாம், இன்ப துன்ப காரணமும் அதுவே ஆகும். இச்சையெனும் தீயெழுந்து எரியும் போது இயங்கும் உடற்கருவிகளால் அவற்றை கொண்டு அச்சமுறை அனுபவித்தே அணைக்கலாகும். அதை தவிர வேறு வழி இல்லையாதலால் நச்சுவிலை இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறை வகுப்போம் என்று இந்த கவியை எழுதியிருக்கிறார். நம்முடைய உடலின் தேவைக்கு நம்முடைய மனம் பணிந்து கொண்டிருக்கிறது. தேவை என்ற உணர்வை பூர்த்தி செய்ய உடற்கருவிகளான ஐம்புலன்களை கொண்டு தேடவும் அனுபவிக்கவும் அனுபோகிக்கவும் செயல்படுகிறது. இதற்கு காரணம் என்ன என்றால், பழக்கப்பட்ட எண்ணம் என்ற காந்த அலைப்பதிவுகளின் தான் மூல காரணம். எனவேதான் எச்செயலுக்கும் மூலம் என்று எண்ணத்தை சொல்கிறார் மகரிஷி. மேலும் இதை பற்றி சிந்திக்கும்போது எண்ணமே சொல்லாகவும் செயலாகவும் விளைவை தருகின்ற போது அதனால் ஏற்படுகின்ற அனுபோகம் பொருந்திய உணர்வானால் இன்பமாகவும் பொருந்தா உணர்வானால் துன்பமாகவும் அனுபவ பதிவுகளாக மாறி தருமயத்திலே பதிந்து விடுகிறது. அந்த பதிவுகளுக்கு ஏற்ப ஆன்மா அடுத்த பிறவிகளுக்கும் அதை சஞ்சித கர்மமாக தொடரச் செய்கிறது. அந்த அனுபவம் உடலுக்கோ மனதுக்கோ தேவை என தன்முனைப்பு என்ற போர்வையினால் உணரும் போது அந்த இச்சை எனக்கூடிய எண்ணத்தை நம்மால் அடக்க முடிவதில்லை. அதுவே தீயாக மாறி தீவிரமான முறையிலே செயல்பட முனைந்து கொண்டிருக்கும். அதுவும் நம்முடைய உடலின் இந்திரியங்கள் என்று சொல்லப்படுகின்ற இயங்கும் கருவிகளை கொண்டு அதை அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும். இதையே மனதின் மாயை என்று ஞானிகள் சொல்கிறார்கள். அதற்கு வேறு வழி இல்லை. உணர்ச்சி அறிவை வெல்வது இயல்பு, அறிவால் உணர்வை வெல்வது உயர்வு என்பார் மகர்ஷி. எனவே கிடைத்த அனுபவ அறிவினை கொண்டு எண்ணங்களை நாம் தரம் பிரிக்க வேண்டும். தரம் பிரித்த எண்ணங்களை விளைவினை அறிந்து நல்ல எண்ணங்களாக தேர்ந்தெடுத்து நச்சு விளைவிக்காத இச்சைகளை நாம் பூர்த்தி செய்து கொண்டு அறவாழ்வான நல்லொழுக்க வாழ்க்கை முறை பயில பழக வேண்டும் என இந்த கவியிலே மகரிஷி நமக்கு அறிவுறுத்துகிறார். அறிவு ஆணவத்தாலே அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயம் என்ற மூன்று நிலைகளிலே செயல்படக்கூடியது. அப்போதுதான் தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்ய எழக்கூடிய எண்ணங்கள் எதையும் முறைப்படுத்தாமல் மேலே சொல்லப்பட்ட அறியாமையாலும் அலட்சியத்தாலும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையினாலும் தவறான விளைவுகளையே ஏற்படுத்தி கொண்டு துன்பத்தில் நம்மை ஆழ்த்துகின்றன. அந்த பழக்கமே மீண்டும் தேவையின் பொருட்டு பழக்க பதிவாவதை நம்மால் தவிர்க்கவும் முடிவதில்லை. எனவே ஆணவம் என்ற தன்முனைப்பு அகலும்போது தனக்கும்
சமுதாயத்திற்கும் இயற்கைக்கும் முரணில்லாத நல்லெண்ணங்கள் தோன்றி இன்சொல்லாகவும் நற்செயல்களாகவும் மாறும். இதுவே எண்ணம் ஆராய்தலின் சூத்திரம். அதற்கு மேலும் சிந்திக்கும்போது எண்ணங்களே ஆசைகளாகவும், ஆசை அளவு மீறி பேராசையாகவும் பொறாமையாகவும், அதில் தடை ஏற்படும் போது சினமாகவும், சினத்தின் தீய விளைவுகளால் கவலை என்ற நோயாகவும் தன்மாற்றம் அடைவதையும் நாம் உணர முடியும். அதுவே பல விளைவுகளையும் நமக்கு ஏற்படுத்துகிறது. எனவே எண்ணத்தை எண்ணும் போதே ஆராய்ந்து வளரும் போதே அதை சங்கல்பத்தினாலே நல்லெண்ணங்களாக மாற்ற வேண்டும் என்பதை மகரிஷி நமக்கு பயிற்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே இச்சையின் மூலமான எண்ணத்தை ஆராய்ந்து வழி நடத்துதல் மனித வாழ்விற்கு நாம் எடுக்கும் சிறந்த பயிற்சி எனலாம். அதை கற்போம், கடைபிடிப்போம். இதையே எண்ணம் நற்பயனாய் மாற என்ற ஒரு தலைப்பிலே 41வது கவியாக கொடுக்கிறார் மகரிஷி. 41வது கவி: எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணம் அது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். இந்த கவியிலே அருமையான பல விஷயங்களை கொடுக்கிறார். எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி, தேவையினால் நமக்கு எழக்கூடிய எண்ணத்தை எண்ணத்தால், எண்ணம் எனப்படுகின்ற முற்கால அனுபவம், தற்கால சிந்தனை, பிற்கால விளைவு, இந்த மூன்றையும் எண்ணி எண்ணி ஒப்பிட்டு கணக்கில் எடுக்க வேண்டும். அந்த தேவையின் காரணம் என்ன, அதனுடைய இயல்பு என்ன, ஏன் வந்தது, இதையெல்லாம் நாம் ஆராய வேண்டும். எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தால், எண்ணமே காந்த விரிவுதானே, அந்த காந்த விரிவு காந்தத்தின் அடிப்படையான மனதோடும் மனதின் மறுமுனையான தெய்வ நிலையான இறை நிலையில் நினைக்கச் செய்தால் அதுவே, அதாவது கருதவம் எனப்படுகின்ற அகத்தவங்களிலே மனம் நிலைக்கும் போது எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும் என்கிறார். அதாவது தூய நிலையிலே மனம் நிற்க நிற்க எண்ணங்கள் அந்த நிலை சாதகமான எண்ணங்களாகவே மாறிவிடும் என்பதை மகரிஷி தெளிவுபட இந்த கவியிலே கொடுக்கிறார். நல்ல எண்ணங்களாக நம்முடைய மனதிலே விதைக்க வேண்டும். எப்படி ஒரு பாத்திரத்திலே உள்ள காற்றை நாம் வெளியேற்ற வேண்டுமானால் நல்ல நீரை நிரப்பினால் காற்று தானே வெளியேறுவது போல, நல்ல எண்ணங்களை நம்முடைய மனதிலே நிறைக்க நிறைக்க தானாக தீய எண்ணங்கள் வெளியேறிவிடும். எனவேதான் எண்ணம் ஆராய்தலுக்கு முன்பாக துரிய தவம் செய்து அந்த எண்ணத்தை நாம் ஆராய வேண்டும் என்ற ஒரு நிலையை மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி எண்ணத்தை ஆராய்ந்து ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளால் அலசி ஆராயும் போது அந்த எண்ணத்தினுடைய காரணமும் அதன் விளைவும் அதனால் விளையக்கூடிய பயன்களும் நமக்கு தெளிவாகும். இந்த ஆராயும் பழக்கத்தை வழக்கமாக்கி கொண்டால் இனி எழக்கூடிய இச்சைகளும் எண்ணங்களும் அவசியமானதாக நல்ல பயன்களை கொடுக்கக்கூடியதாகவும் அமையும் என்பது இந்த பாடலின் கருத்தாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு மனவளக்கலை என்ன கற்பிக்கிறது? சச்சோதனை. இந்த தலைப்பிலே ஒரு கவி, 39வது கவி, தற்சோதனை என்ற தலைப்பிலே: தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கொழியும் பிறரிடம் நட்பு ஓங்கும். மனது ஒரு தூய நிலையை நாடி செல்லும், மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள். எனது நான் எனும் இரண்டு சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகைமை கிட்டும். உனது சொல் செயல் என்ன குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகிக்கொள்க என்று மகரிஷி இங்கே நமக்கு ஆக்கினையாக கொடுக்கிறார். இந்த தலைப்பிலே உள்ள பாடலை பார்த்தபோது தனது குறை என இங்கு மகரிஷி குறிப்பிடுவது என்ன?
மனிதனாக பிறந்த நாம் வந்த நோக்கம் மறந்து அதாவது வாழ்வின் நோக்கத்தை மறந்து விட்டோம் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறார். பிறவி பெருங்கடல் நீந்த வேண்டும், அதற்கு ஆன்மா தூய்மை பெற வேண்டும். அதற்கு அகத்தவமும் அகத்தாய்வும் செய்து திருத்தம் என்ற நிலையிலே கலங்கங்களை நாம் போக்கிக் கொள்ள வேண்டும். அப்போது தன்முனைப்பென்ற தருக்கு அதாவது ஆணவம் ஒழிந்து போகும். பிறரிடம் பிற உயிர்களிடமும் நல்ல நட்பு நலம் ஓங்கும். எப்படி? அகத்தவத்தினாலே பிரம்மஞானம் பெற முடியும். இறை நிலையிலிருந்து உயிரினங்களின் தன்மாற்றம் வரை எல்லாம் மலர்ந்து எல்லா உயிர்களிடமும் அன்பும் கருணையும் ஓங்கி நிற்கும். நம்முடைய மனமும் அதன் அடித்தளமான ஆன்மாவும் தூய்மையடையும் போது நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல எண்ணங்களால் சொல்லால் நற்செயல்களால் பிற உயிர்களுக்கும் சமுதாயத்திற்கும் நலமே விளையும். நான் எனது இரண்டு சொற்களுக்குமான தன்மையும் அதனால் விளையக்கூடிய விளைவுகளும் அதை முறையாக பயன்படுத்தக்கூடிய உறவிலே கண்ட உண்மை நிலையான தெளிவும் நமக்கு தோன்றிவிடும். ஆணவம் என்ற தன் முனைப்பு அடியோடு மறைய செய்வது அகத்தவமும் அகத்தாய்வு எனப்படுகின்ற தற்சோதனையும். தன் மனதையே நீதிபதியாக்கி அதே மனதையே வாதி பிரதிவாதிகளாக்கி நடுநிலை காணும்போது நான் எனது என்ற அகங்காரம் மமகாரம் மறைந்துவிடும். எச்செயலுக்கும் மூலமான எண்ணத்தின் குறைகள் தீர வேண்டுமானால் அறிவை அறியக்கூடிய அறிவை உயர்த்தக்கூடிய தற்சோதனையை தினமும் ஒரு பழக்கமாக செயல்முறையாக நாம் கொள்ளும்போது நம்முடைய ஆணவத்திலிருந்து பிறக்கக்கூடிய அறுகுணங்களும் சீரடையும். பஞ்சமகா பாதகங்களும் முற்றிலும் மறைந்து போகும். உயிர்களிடத்து அன்பு தோன்றும். சமுதாயத்தின் நன்மைகளை கடமையாக செய்யக்கூடிய மனம் உருவாகும். ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அறநெறி வாழ்க்கையாக மாறிவிடும். அத்தனை சிறப்பு வாய்ந்த தற்சோதனையை நம் வாழ்வில் மேற்கொண்டு எல்லா வளங்களும் பெற்று பிறவி பயனை அடைவதையே மகரிஷி மேற்கண்ட கவியிலே போதனையாக சாதனை மார்க்கமாக எளிய முறையிலே நமக்கு பயிற்றுவிக்கிறார். இதுவரை சிந்தித்த எண்ணமாகட்டும், இச்சை மற்றும் அதன் விரிவான பேராசை பொறாமைகளாகட்டும், உயர்ந்த நிலையை எண்ணக்கூடிய தவமாகட்டும், நம் மனதை ஆராயக்கூடிய தற்சோதனையாகட்டும், எல்லாவற்றிலும் திரும்ப திரும்ப சொல்வது ஒன்றுதான். தான் தனது என்ற தன் முனைப்பு அது முற்றிலுமாக மறையும் போதுதான் மேற்கண்ட அனைத்து செயல்களும் சாத்தியமாகும், நல்லெண்ணம் உருவாகும். திருமந்திரத்திலே 8 தந்திரம் நாம் அறிந்த ஒரு பாடல். இதிலே இத்திருமூலர் சித்தர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார் தன்முனைப்பை பற்றி. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே. இதனை சற்று தெளிவாக விளங்கிக் கொள்வோம். இந்த பாடலிலே வரக்கூடிய தன் தான் அறிவு கேடு அர்ச்சித்தல் இந்த 5 சொற்கள் தான் மீண்டும் மீண்டும் பிரயோகிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அத்தனை முக்கியத்துவத்தை இந்த தான் தனது என்ற சொல்லுக்கு அளித்திருக்கிறார் அறிஞர் திருமூலர். இந்த பாடலிலே தான் தன் இது தன்முனைப்பையும் இறை நிலையையும் குறிக்கக்கூடிய ஒரு பொருளை குறிக்கிறது. தன் என்பது இறைநிலை என்றால் தான் என்பது தன்முனைப்பான தன்னோடு கூடிய கலங்கங்கள். அதாவது தன்னோடு என்பது ஒருமையிலே கூடிய கலங்கங்கள், அதாவது மனிதன். மனிதனுடைய கலங்கங்களை நாம் நீக்கிவிட்டால் மகானாகின்றான். இந்த முழு விளக்கமே இந்த பாடல். தன்னை என்ற ஒரு பேராற்றலை அகத்தவத்தாலே உணர்ந்து கொள்ளும் போது தானே மனிதனாகி வந்த தனக்கு ஒரு துன்பமும் இருப்பதில்லை. அகத்தவத்தினால்
ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி அதிகமாகும் என்பார் மகர்ஷி. அப்படி நுட்பமான இறைநிலை உணர்வு பெறாமல் தானே அகம்பாவம் என்ற தன் முனைப்பாலே தான் தனது என்ற வட்டத்துக்குள் தம்மை அடைத்து கொண்டு தானே துன்பத்தை ஏற்படுத்தி கொள்கிறார். இறைநிலை அறியும் அறிவை அறிந்த பின்னால் இறைவனின் நியதியை, விதியை, இரகசியத்தை, உண்மையை உணர்ந்த பின் இறைநிலையின் தன்னை ஆட்படுத்தி கொண்டு தானும் அதுவாதல் என்ற அத்வைத நிலையையே திருமூலரும் மேற்கண்ட கவியிலே உறுதிபட தெளிவுபடுத்துகிறார். எனவே கலங்கங்கள் என்ற மலங்களே மனிதனை மாயையாக ஆட்கொண்டு துன்பத்தில் ஆழ்த்துகின்றன என்ற உண்மையை நாம் உணர வேண்டும். கலங்கங்கள் போக பேராற்றல் பெருவெளியான இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட வேண்டும். இந்நிலையை அடைவதே நம்முடைய வாழ்வின் முழுமை பேறு. இதற்கான பயிற்சிகளே நம்முடைய மனவளக்கலை. அகத்தவமும் அகத்தாய்வும் முழுமையாக ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அப்படி செய்து எண்ணத்தை ஆராய்ந்து எண்ணத்தை முளையிலே கிள்ளினால் வரக்கூடிய ஆசை கவலை எல்லாம் ஒரு சீர்பட்டு போகும் என்ற நிலையிலே அகத்தாய்வு நமக்கு முறையாக தந்திருக்கிறார். அதற்கு தகுதியாக நாம் நம்முடைய உடலையும் வைத்து கொள்ள வேண்டும். உடற்பயிற்சிகளாய் முறையாக நாம் செய்ய வேண்டும். அதற்கான சக்தியை, ஜீவகாந்தத்தை உயர்த்தக்கூடிய, உயிர் வளம் பெருகக்கூடிய காயகல்பக்கலை பயிற்சியையும் இடைவிடாமல் செய்து நம்மை உய்வித்து நம்மையும் உய்வித்து கொண்டிருக்கும் குருவுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் இறைநிலைக்கும் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற நிலையிலே இன்றைய சிந்தனையை இத்தோடு நிறைவு செய்கிறோம். இணைப்பில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நல்லதொரு வாய்ப்பை அமைத்த அபுதாபி மனவளக்கலைக்கு நன்றி தெரிவித்து இணைகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.